ஹாய் கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா, சேவிங்ஸ் அதாவது நம்ம நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருப்போம் இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம், அதான் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஸோ சேவிங்ஸ் பண்ணுறதுனால பணக்காரன் ஆக முடியாது, ஆனால் சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா, அந்த சேவிங்ஸை, ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் பணக்காரன் ஆக முடியும். ஸோ இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில மெத்தட் நான் யூஸ் பண்ணது, ப்ளஸ் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு சில மெத்தட்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுல விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை அதர் பிஸ்னஸ்ஸோ எதில் போனாலுமே அது யூஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ ஒரு ஓட்ட போட்ட பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான். சரிங்களா, ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட நான் யூஸ் பண்ணது, ப்ளஸ் வந்து பொதுவாக நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக் மெத்தட்ஸ். இப்போ நம்ம எப்பவுமே வந்து என்னென்னா சேவிங்ஸ் பண்ணணும்னு நம்ம நினைப்போம், மாதத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் ஆகுது ஞாபகம் வரும், இல்லை ஒரு தடவை சம்பளம் வாங்கும்போது ஞாபகம் வரும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு மறந்துட்டு நம்ம செலவு பண்ணிடலாம், அப்புறம் செலவு பண்ணதுக்கப்புறம் நமக்கு திரும்ப ஞாபகம் வரும். சரிங்களா, அதனால் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சேலரியோ இல்லை எந்த அமௌண்ட் இன்கமோ உங்களுக்கு வரும்போது ஒரு 10% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது, அதை வந்து தனியாக இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி எல்லாம் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கான மெத்தடு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே 10% ஆஃப் இன்கமை வந்து நீங்கள் வந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா நீங்கள் மந்த்லி எண்டில் சேவிங் நீங்கள் சேலரி மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அமௌண்ட் இல்லாமல் தான் சர்வைவ் ஆவீங்க. சரிங்களா, அதனால் வந்து இந்த 10% இல்லைனாலும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் வராது. ஆனால் வந்து நீங்கள் அந்த 10% வந்து எடுக்கும்போது இதோ நமக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டு ப்ராப்ளம் வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக அந்த 10% அமௌண்ட் இல்லாமையே நீங்கள் சர்வைவ் ஆகிட்டு தான் இருப்பீங்க நிறைய டைம். ஸோ அதனால் அந்த 10% எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எப்பவுமே வந்து சேவ் ஃபஸ்ட் ஸ்பெண்ட் லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சேவ் ஃபஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் மீதியை வந்து செலவுக்கே கொண்டு போகணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா செலவு பண்ணிவிட்டு அப்புறம் மீதி சேவிங்ஸ் கொண்டு போவோம். சரிங்களா, அது நடக்கவே நடக்காது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ இதை வந்து நீங்கள் மொபைல் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது மூலமாக நீங்கள் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி மந்த்லி ஒரு 10% வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். சரிங்களா, அதனால் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் அக்கௌண்டபிள் எவ்ரி திங், அதாவது வந்து எந்த ஒரு சேவிங்ஸ் நீங்கள் பண்ணாலும் சரி, என்னோடய பர்சனல் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்கிறேன், அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா, அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு பணக்காரனாவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாவோ ஒரு எந்த ஒரு விஷயம் நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது பிஸ்னஸ் பற்றின சேனல், ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் நம்ம மெயினாக வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேக் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோடய பர்சனல் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நிறையா பிஸ்னஸ் பர்சன் வந்து எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதி வைக்கிறதுனால என்ன மாறிடப்போகுது, நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அதான் எழுதி வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எழுதி வச்சு பாருங்களேன், ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் எந்த 1 ரூபா கூட அக்கௌண்டபிலிட்டி வந்து நீங்கள் விடாமல் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் இன்வெஸ்டிங்கோட உங்களோட அந்த ஃபியூச்சர் பிளானிங் இருக்கு இல்லைங்களா, அந்த திங்கிங்கே வந்து உங்களுக்கு கிளியராகிடும். சரிங்களா, ஸோ அதான் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன். ஓகேங்களா, மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போ நம்ம கையில் காசு இல்லையோ அப்போ தான் வந்து புதுசாக பல விஷயங்கள் திங்க் பண்ணுவோம். சரிங்களா, இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு. ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடணும், இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன், அதாவது கோர்ஸ் பை பண்ணுறது, புக்ஸ் பை பண்ணுறது, ஸோ தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வெபினாரா செமினாரா அட்டன் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, இந்த விஷயங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ. ஏன்னா நீங்கள் காசு இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி நாலேஜ் மட்டும்தான். சரிங்களா, நாலேஜ் இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி பார்த்து உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் என்னோடய பிஸ்னஸ் நீங்கள் என்னோடய மற்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலும் தெரியும், ப்ளஸ் வந்து என்னோடய ஒரு 7-8 இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாலேஜுங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். எங்கிட்ட வந்து காசோ பேக்ரவுண்டோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. சரிங்களா, அந்த நாலேஜ் அப்படிங்கிறது வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தெரியும்.
ஜாவா பைத்தான் வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற பேசிக் ஹெச்டிஎம்எல்லேருந்து சிஎஸ்எஸ்லேருந்து எல்லாமே எல்லா லாங்குவேஜும் தெரியும் சரிங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஜெக்டை நான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி இண்டிபெண்ட்டாக ஃப்ரீலான்சிங்காக நான் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா. ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிளியராக இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர் லாங்குவேஜை நான் ஸ்டடி பண்ணதுனால, புதுசாக ஒரு லாங்குவேஜ் வந்ததுனால வித்தின் ஒன் வீக்கில் நான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த ஈஸியாக ஸ்டடி பண்ணிடுவேன் புது லாங்குவேஜஸ், அதாவது நோட் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஒன் வீக்கில் நான் ஸ்டடி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஏன்னா அது ஏற்கனவே வந்து அந்த லாஜிக்கெல்லாம், ப்ரோக்ராமிங் லாஜிக்கெல்லாம் வந்து சேம் தான், ஆனால் வந்து இந்த சின்டாக்ஸை கொஞ்சம் ஒரு சில மெத்தட்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம லேர்ன் பண்ணுறது. ரெண்டாவது அக்கௌண்டிங், அதாவது வந்து கிளியராக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே நான் பண்ணுவேன் ஓகேங்களா. ஆனால் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தது கிடையாது, ஆனால் அக்கௌண்டிங்கில் எல்லாமே தெரியும், என்னோடய கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நானே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டிங்கையும் நானே தான் படித்தேன், ஃபஸ்ட்டு புக்கிலேருந்து ஆரம்பித்தேன், அப்புறம் யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் கோர்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு அதுக்கடுத்து சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சரிங்களா. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும், மார்க்கெட்டிங் ஆகட்டும், எப்படி பிஸ்னஸ் பிளானிங் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும் பிஸ்னஸ்க்கு, ஸோ எப்படி வந்து ஒரு மெத்தடு வந்து நம்ம மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து லேர்ன் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதனால் வரைக்கும் சரிங்களா. இதை தவிர என்கிட்ட வந்து ஒரு 10 பைசா கூட கிடையாது. ஸோ இந்த லேர்னிங்க்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாருமே பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். காசு இருக்கிறவங்க கூட காசு இல்லாதவங்ககிட்ட தான் ஒரு ஸ்கில்லுக்காக வந்தாகணும் சரிங்களா. நீங்கள் வந்து 100,000 ரூபா போட்டு ஐஃபோன் வாங்கிருக்கலாம், அது ரிப்பேர் ஆனால் உங்களால் ரெடி பண்ண முடியாது. ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் தான் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த ஐஃபோனை ரெடி பண்ணுற ஸ்கில்லுக்கு தான் வந்து அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கணும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து அவனுக்கும் அதில் தான் காசு, அதனால் ஸ்கில்லு வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. அதனால் வந்து உங்களோட ஸ்கில்லு ஒன்று தான் காப்பாற்றும், என்னையை அதை தான் காப்பாற்றுச்சு. அதனால் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கணும், ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அது ஒரு கம்ப்ளீட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை கோர்ஸ் பற்றினது, அதை படித்து அதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அவங்களோட ப்ரூஃப் வீடியோவும் நான் வந்து நம்ம சேனல்லையே போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பிஃபோர் பை எனி திங் சரிங்களா. வெயிட் அதாவது வந்து நீங்கள் எந்த பொருள் வாங்கணும்னு நினச்சாலுமே மோஸ்ட்லி வந்து இம்பல்சிவ் பிஹேவியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. வெயிட் பிஃபோர் பை அதாவது வந்து இப்போ நீங்கள் நிறைய பொருட்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கினாலும் அந்த ஃபோனில் வந்து நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் விஷயம், முக்கால்வாசி விஷயத்தை நீங்கள் அந்த ஃபோனில் யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க சரிங்களா. அதனால் வந்து அந்த அளவுக்கு உண்டான காஸ்ட்டுக்கு ஃபோன் வேணுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா. ஒரு பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சின்ன வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பர்ச்சேஸ்னாலுமே அது வந்து வெயிட் பிஃபோர் பை எனி திங், அதாவது வந்து எந்த விஷயம்னாலும் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் இம்பல்சிவாக பை பண்ணுற மாதிரி தெரிஞ்சுன்னா அடுத்த நாள் பிளான் போட்டுருங்க சரிங்களா. உடனே பை பண்ணாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ இல்லை 1 ஹவரோ கழிச்சு அந்த விஷயமே யூஸ்லெஸ்னு உங்களுக்கு தெரிய வரலாம் சரிங்களா. அதனால் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ்டு ஐட்டம்ஸாக பை பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு வந்து யூஸ்டு ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து எது எதுக்கெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ்டு ஐட்டம்ஸாகவே கிடைக்குது, அந்த பர்பஸ்லேயே நீங்கள் வாங்க, யூஸ்டு ஐட்டம்ஸே வாங்க, அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து ஸ்டேட்டஸை ஷோ பண்ணுறதுக்காக காமிக்கிறது தான், அதில் வந்து ஸ்டேட்டஸ் ஷோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு இருந்தால் மட்டுமே அதை நீங்கள் அந்த பொருளை பை பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கலான ரீசன் வச்சுருப்பீங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் பண்ணால் தான் எனக்கு வந்து மற்றவங்க மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கலாம் சரிங்களா. அதை தவிர மீது எந்த விஷயமா இருந்தாலும் யூஸ்டு ஐட்டம்ஸை பை பண்ணுங்கள். வேறு எந்த வந்து ஒரு விஷயத்துக்கும் எல்லாத்துக்குமே புது ஐட்டம்ஸை பை பண்ணுற திங்கிங்கை வந்து விட்டுருங்க, இதனாலேயே மணி சேவ் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது சரிங்களா. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து 3 பிஸ்னஸ் இருக்குது. ஸோ 3 கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது சரிங்களா. இப்போது இந்த 5 பிஸ்னஸோட அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து நான் ஒரு அமௌண்ட் என்னோடய சேலரி மாதிரி நான் 3 பிஸ்னஸ்லேருந்து சேர்த்து ஒரு 1 லேக் நான் வந்து ரெவன்யூ எடுக்கிறேன், அதாவது சாரி ப்ராஃபிட் என்னோடய சேலரியை நான் 1 லேக் எடுக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகும், மீதி வந்து ஸ்பெண்டிங்க்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பேன், இன்வெஸ்டிங்க்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பேன், அதுக்கடுத்து மீதி வந்து பர்சனலாக ஒரு சில செப்பரேட் கேட்டகரிஸ் இருக்குது அதுக்கு 2 அக்கௌண்ட் வச்சுருப்பேன்னு வச்சுங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிடும் சரிங்களா சேலரி அக்கௌண்ட் மாதிரி. ஸோ அதிலிருந்து தான் ஸ்பெண்டிங் அண்டு
இன்வெஸ்டிங்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டே, சரிங்களா. மோஸ்ட்லி அக்கௌண்ட்டில் அந்த இடத்துல அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து செப்பரேட்டாக ஃபஸ்ட்டே பிரிச்சுறதுனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அந்த அமௌண்ட்டு வந்து மோஸ்ட்லி மிஸ் ஆகாது. இன்னொன்று வந்து இந்த ஸ்பெண்டிங் அக்கௌண்ட்டை வந்து நான் கணக்கு பார்த்தாலே போதும் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ டெபிட்டெல்லாம் விட்டுட்டு கிரெடிட் மட்டும் பார்த்ததுனால எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சாரி, கிரெடிட் விட்டுட்டு டெபிட் பார்த்ததுனால எனக்கு எத்தனை அக்கௌண்ட்டில் என்னோடய இந்த அக்கௌண்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்டிங் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக என்னால் கணக்கு பார்த்துட முடியும் ஸ்பெண்டிங் எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ இன்வெஸ்டிங் அக்கௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டிங்க்கு, அதாவது இதுக்கு தனித்தனி அக்கௌண்ட்லாம் கிடையாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்மளே ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதுதான், இல்லை எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது நம்மளே டிசைட் பண்ணிக்க வேண்டியதான், சரிங்களா. அதனால் வந்து இதுக்கு பேரெலாம் கிடையாது, நம்மளே வச்சுக்க வேண்டியது, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பிரித்து வச்சுக்கோங்க, சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி மல்டிபிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் பிரித்து வச்சுக்கோங்க, சரிங்களா. அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். அதாவது பே யுவர் செல்ஃப் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு படத்துக்கு போனோம், மாதத்துக்கு வந்து வாரத்துக்கு ஒரு படத்துக்கு போவேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ மாதத்துக்கு 4 மூவி ஆயிடுச்சு, சரிங்களா, 4 மூவி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து நான் பிரியாணி ஒரு தடவை சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது திங்ஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது ஆக்சரிஸ் என்னென்னு அதை வந்து என்ஜாய்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உங்களோட பர்சனல் என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நீங்கள் ஒரு தனி ஒரு அமௌண்ட் ஒரு 1000 ரூபீஸாவது நீங்கள் ஒதுக்காமல் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அதையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்க நீங்கள் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் மைண்டு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா டைமும் நம்ம எமோஷன்ஸை மீற முடியாது, சரிங்களா. மைண்டோட எமோஷன்ஸ் வந்து இப்போ எல்லா டைமும் நீங்கள் வேலை செஞ்சு அப்படியே வந்து ரொம்ப சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் 1 ரூபா கூட நான் வந்து என்ன என்ஜாய்மெண்ட்டுக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியரில் தான் போய் முடியும். காரணம் என்னன்னா, நம்மளோட மைண்டோட எமோஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து பேர் பண்ணும், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்மளோட மைண்ட் வந்து நமக்கு ஒத்துழைக்காது, சரிங்களா. நம்ம வந்து என்ன என்ஜாய்மெண்ட் பண்ணுமோ அதோட மினிமம் அமௌண்ட் 1000 ரூபாய் 1000 ரூபாய் நம்ம தனியாக மாதத்துக்கு ஒதுக்கிறது நல்லது, சரிங்களா. அதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு முதல்ல எடுத்து வச்சிடணும், சரிங்களா. அதான் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். இது வந்து நீங்கள் எஜுகேஷனுக்காக இருந்தாலும் சேம், என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சேம். ஏன்னா நீங்கள் அதை ஒதுக்கி வச்சிருக்கும் போது அதை நீங்கள் வந்து தாராளமாக நீங்களே போய் வாண்டடாக, இப்போ இந்த மாதம் நான் 4 படம் பார்க்கணும், இல்லை 2 படம் பார்க்கணும், இல்லை இங்கே வெளியே போகணும் பிரியாணி சாப்பிட்ணும்னா அதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது உங்கள் மைண்டு வந்து காம் ஆயிரும். உங்கள் மைண்டு வந்து அடுத்து திரும்ப நமக்கு தேவையான விஷயங்களை எனஃபாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வந்துருச்சுன்னா மீதி அமௌண்ட்டை பற்றி அது பெருசாக கவலைப்படாது, சரிங்களா. ஃபஸ்ட் எப்பவுமே பசி இருக்கும்போது ரொம்ப அதிகமாக சாப்பிடணும், அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் யோசிப்போம், சரிங்களா. சப்போஸ் எதுவுமே கிடைக்கல, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சமாக ஏதோ சாப்பாடு இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டோம், வயிறு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிரியாணியே கொண்டு வந்து கொடுத்தாலும் இல்லை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோணாது. இது காரணம் என்னென்னா, நம்மளோட நீட்ஸை வந்து நம்ம எமோஷன்ஸாக மாற்றக்கூடாது, சரிங்களா. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷனாக நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், சரிங்களா. அதனால் எப்பவுமே வந்து வீட்லேயோ இல்லை மந்த்லேயோ என்ன செலவு நீங்கள் பண்ணணும், ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டே ஒதுக்கி வச்சுருங்க. அது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அதுக்கு அடுத்த அமௌண்ட்டு உங்களுக்கு தேவைப்படாது, அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்வெஸ்டிங். அதாவது ஹெல்த் இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், சாப்பிடாமல் சேர்த்து வைக்கிறோங்கிற லெவலுக்கு நம்ம ஒரு சில டைம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், சரிங்களா. அது வந்து நல்லது கிடையாது. நான் ஏன்னா என்னோடய பர்சனலாகவே நான் பண்ணியிருக்கேன், 7 வருஷத்தில் நான் நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் நிறைய டைம் வந்து சாப்பாட்டு கூட காசு இருக்காது, அந்த அளவுக்குலாம் நான் இருந்திருக்கிறேன். இன்றைக்கி அதோட என்னோட விஷயங்கள் வேறு, சரிங்களா. நான் 3 கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது, ஸ்டாக்கில் இன்வெஸ்டராக இருக்கேன், ட்ரேடராக இருக்கேன் அப்படிங்கிறது வேறு, சரிங்களா. ஆனால் வந்து அதை கற்றுக்கிற டைமில் நிறைய டைம் வந்து நான் என்னோடய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணியிருக்கேன், சரிங்களா. வருஷ கணக்காக வந்து சாப்பிடாமல் நிறைய டைம் வந்து சாப்பிடாமல் இருந்து அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கு, சரிங்களா. அதாவது வயிற்றில் டைஜஷன் இஷ்யூ வரும், ஏன்னா நிறைய டைம் மார்னிங் சாப்பிடாமல் இருக்கிறது இல்லாமல், அதாவது பசிச்சா சாப்பிட்டா போதும் ஆனால் பசி எடுக்கும்போது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது வந்து நமக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும், சரிங்களா. அது ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிஸில் ஒரு சில பேர் பண்ணுவாங்க, பசி எடுத்தும் நம்ம அதாவது சாப்பிடாமல் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம வந்து நம்ம பண்ண முடியாது, ஓகேங்களா. நம்ம அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம், ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் ஃபாஸ்ட் ஃபுட் இது வரைக்கும் நான் 5 7 வருஷம் பிஸ்னஸில் நான் சொல்கிறேன்,
ரேராக தான், ரேர்னு கூட சொல்ல முடியாது, எனக்கு ஞாபகமே இல்லை அந்தளவுக்கு நான் ஒரு பானிபூரி சாப்பிட்டதோ இல்லை வந்து ஒரு பேல்பூரி சாப்பிட்டதோ ஒரு ஹெல்த் அன்ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டதுங்கிறது வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அந்த ஹெல்த்து வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் என்னால் சர்வைவ் ஆக முடியுது சரிங்களா. ஸோ எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் தான் நான் பிஸ்னஸ் பண்ணேன், எந்த ஒரு பேக்ரவுண்டும் எனக்கு கிடையாது சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹெல்த்தும் நம்மளோட மைண்ட் அண்டு பாடி இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சரியாக வைக்கலைன்னா அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, செவ்வறு இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட மைண்டே பாடி டேமேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் பண்ண முடியாது, அதுக்கு வந்து நான் கேரண்டி தருவேன். அதனால் ஹெல்த்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடவே கூடாது, என்ன சாப்பிட்ணுமோ அதை கண்டிப்பாக சாப்பிட்ணும் சரிங்களா. ஸோ அதனால் ஹெல்த் அப்படிங்கிறதையும் டயட் அப்படிங்கிறதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது இதில் வந்து ஜிம்மு அடக்கம், ஜிம்மாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாலும் அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். நீங்கள் நினைக்கலாம் அதில் வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு வேஸ்ட்டாக போகுதுன்னு, அந்த 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸே ஆவீங்கன்னு, சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது கேரண்டியாக சொல்கிறேன் நான். ஏன்னா இது என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம். அதனால் வந்து இந்த விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்வெஸ்டிங் தனியாக வச்சுட்டு தான் நீங்கள் வேறு எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கணும், இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸில் பொட்டிகளை கூட நடத்த முடியாது. ஸோ அதனால் கவனமாக அதை பார்த்துக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஹோல்சேல். இப்போது ரெகுலராக ரிப்பீட்டடாக வாங்குகிற ஐட்டம்ஸ் இருக்கும் சரிங்களா. வருஷத்துக்கு இயர்லி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ரெகுலர் ரிப்பீட்டடாக ஒரு ஐட்டம்ஸ் வாங்குவீங்க. எக்ஸாம்பிள் ரைஸ் சரிங்களா, ரைஸு, அதுக்கப்புறம் வந்து டாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஆக்சரைசஸ், டெய்லி யூஸ்டு ஐட்டம்ஸ், அதாவது டெய்லி டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, தீர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பல்க் ஹோல்சேலில் வாங்குறது நல்லது சரிங்களா. ஹோல்சேல் வாங்கினீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு மந்த்லி ஒரு 10,000 ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா, மேபி எனக்கு பர்சனலாக நான் பேச்சுலராக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸு இல்லை இப்போ சாப்பிட்றது ரெகுலர் ஸ்பெண்டிங் ஐட்டம்ஸே வந்து மாதம் ஒரு 10,000 அது வந்துடும். அப்போ ஃபேமிலி அப்படிங்கும்போது 20,000 வந்துடும், டபுள் மடங்காக எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா. அதர் தென் ரெண்ட்டு சரிங்களா, ரெண்ட்டு நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ இந்த 20,000 வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வருது சரிங்களா. இந்த 2 lakhsில் நீங்கள் இயர்லி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30,000 to 40,000 நீங்கள் குறைக்க முடியும் சரிங்களா. ஆனால் அதுக்கு லாங் டேர்ம் பிளானிங் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணிடணும் சரிங்களா. எந்தெந்த பொருள்லாம் ஹோல்சேலில் வாங்க முடியுமோ ரெகுலர் யூஸ் ஐட்டம்ஸ்க்கு அதை ஹோல்சேலில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து கம்மியாகும் சரிங்களா. இதுவே வந்து நீங்கள் கம்மி பண்ணுறங்கிற பேரில் எல்லா ஐட்டமுக்கும் டிஸ்கவுண்ட்டோ இல்லை ஹோல்சேலோ போக வேண்டிய சரிங்களா. ஏன்னா தேவையில்லாத ஐட்டமாக அதிகமாக வாங்குவீங்களே தவிர தேவையான ஐட்டம்ஸ் அதிகமாக வாங்க மாட்டீங்க. அதனால் வந்து என்னென்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம் மட்டுமே நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினா போதும், மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஹோல்சேலில் வாங்க தேவையில்லை சரிங்களா. அதை டிஸ்கவுண்ட் போட்டால் கூட வாங்காதீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இம்பல்சிவ் பர்ச்சேஸ் தான் சரிங்களா. அதாவது வெயிட் பிஃபோர் பை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட சேம் கான்செப்ட் தான். இம்பல்சிவ் பர்ச்சேசஸ், அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறவங்களாம் எனக்கு தெரியும் சரிங்களா. அவங்க ஓனர்ஸ் எல்லாம் தெரியும், நான் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. நிறையா அனாலிட்டிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எங்கள் கம்பெனிலேருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பிஸ்னஸ் பர்சன்ஸோட நிறைய பழகிறதுனால நான் சொல்கிறேன், அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சைக்கலாஜிக்கல் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து என்னென்னா இது நல்லது கெட்டதுங்கிறத விடவுமே உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆவீங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர் பேம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு நோட்டீஸ் மாதிரி சரிங்களா. அதில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் ஹெவி டிஸ்கவுண்ட் சரிங்களா. ஆனால் போக 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 அந்த ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் வரும் சரிங்களா. ஒரிஜினல் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து ஒரிஜினலை விட அதிகமான ப்ரைஸ் கூட வரும். ஆனால் நம்ம எப்பவுமே ஆங்கரிங் பயாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது நம்ம மைண்டில். அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹெவி டிஸ்கவுண்ட் பார்த்தோன்னே இந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் இந்த கடையில் கிடைக்குதுன்னா இந்த கடை தான் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய கடை அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே இருக்கிற எல்லா பொருளும் வாங்குவீங்க. இதில் அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட சில அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் டிஸ்கவுண்ட் இருக்கும், மற்றதெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்காது. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, உங்கள் மைண்ட் வந்து ஆங்கரிங் பயாஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு என்ன டிஸ்கவுண்ட் பார்க்குறீங்களோ அதை தவிரவுமே நிறைய பொருள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி வருவீங்க. அந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரௌடை கேதர் பண்ணுறதுக்கான ஒரு சேல்ஸ் பிச்சை தவிர, அங்கே கேதர் ஆகி நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபஸ்ட்டு ஒரு சில டிஸ்கவுண்ட் ப்ராடக்டை அடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய, அதாவது அப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க மற்ற பொருளையும் சரிங்களா, அதில் வந்து பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க சரிங்களா. அது அது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நார்மல் பர்ச்சேஸ் தான்.
ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போய் அன்வான்டாக நிறைய விஷயங்கள் வாங்குவீங்க, சரிங்களா? இது வந்து அவங்க யூஸ் பண்ணுற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு ஓனர் போட்டு அதை நான் ரியலிஸ்டிக்காக நான் நேர்லேயே பார்த்துருக்கேன், சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா என்ன பிளான் பண்ணணுமோ அந்த பிளானிங் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட அந்த இடத்துல நீங்கள் அதை வாங்க முடியாது. அதை தவிர நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு வருவீங்க, சரிங்களா? என்றைக்குமே வந்து 99% வந்து நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு போகிறோமோ அதை தவிர நிறைய விஷயங்கள் வந்து வாங்கிட்டு வரும், சரிங்களா? இது வந்து இம்பல்சிவ் பர்ச்சேஸ். ஏன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் டிசைன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இம்பல்சிவ் பிஹேவியரை தோன்றது மாதிரி தான் இருக்கும். எது ஹை மார்ஜின் ப்ராடக்டாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டில் வைப்பாங்க. கடைக்காரங்களுக்கு அதில் தான் அதிக மார்ஜின் ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரேக்கை வைக்கிறதுலேருந்து நீங்கள் உள்ளே வர்றதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் எங்கே போவீங்க, என்ன வாங்குவீங்க, எந்த இடத்துல என்ன என்ன பொருள் வைக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சில ஸ்ட்ராட்டஜி மூலமாகவே ஐக்கியா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு கம்பெனி இருக்குது, சரிங்களா? இந்த கம்பெனியெல்லாம் ஃபர்னிச்சர் கம்பெனி, இதெல்லாம் வேர்ல்டில் டாப்ல ஒரு பில்லியன் டாலர் கம்பெனி. இந்த மாதிரி ஒரு பொசிஷனிங் டிசைன் மூலமாகவே அவங்க வந்து பயங்கரமாக சம்பாதிச்சிருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அதனால் வந்து இம்பல்சிவ் பிஹேவியர் ஒரு இடத்துல மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்காக வாங்குறதை விட்டுட்டு உங்களுக்கு தேவையினா மட்டும் வாங்க, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை லாங் டர்மாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து வரும். ஸோ சேவிங்ஸ் இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து சேவிங்ஸ் வந்து இதெல்லாம் வந்து நான் சால்ட்டாக பண்ணிடுவேன், சரிங்களா? அதாவது வந்து இம்பல்சிவ் பிஹேவியர்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். அதெல்லாம் வந்து நான் தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்க, மோஸ்ட்லி மினிமலிஸ்டிக்காக தான் நான் இருப்பேன், சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் இருந்தால் தான் பெட்டர் உங்களோட ஃப்யூச்சருக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங் லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் தான் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இன்வெஸ்டிங் ட்ரேடிங் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.